I am B. Lekhashree, second year biochemistry in Mahalakshmi Women's College of Arts and Science. இன்றைக்கி நம்ம பிரசாதம் என்ற புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து சுந்தர ராமசாமி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இவர் வந்து 1931 May 30 பிறந்திருக்காரு. நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க தழுவிய தேவர் கோவில் அப்படின்ற கிராமத்தில் இவர் பிறந்திருக்காரு. இவர் நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர் அப்படின்ட்டு பல திறமைகளை கொண்டவர். இவர் வந்து 1953 சாந்தி அப்படின்ற பத்திரிகையில் தண்ணீர் அப்படின்ற கவிதைக்காக முதல் பரிசு வாங்கியிருக்காரு. இவர் பசுவையா அப்படின்ற புனை பெயர்களும் பல கவிதைகளை எழுதியிருக்காரு. நாங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு போலீஸ்காரருடைய மனைவி அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம பொண்ணோடே பிறந்த நாள், அதை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம பொண்ணோடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவளை ரோட்டில் கூட்டிகிட்டு போகும்போது அவள் தேவதை மாதிரி அழகாக இருக்கணும், ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பொண்ணை நிமிந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நானும் 5 ரூபாயோடு வரேன் அப்படின்ட்டு இவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. இவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இன்னைக்கு யாராச்சும் விதிகளெல்லாம் மீறுவாங்க, நம்ம அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கலாம் அப்படின்ற நினப்போட இவர் போகிறாரு. ஆனால் இவர் அங்கே போனதுக்கு போய் பார்த்தா எல்லோரும் வந்து அவங்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இவர் யோசிக்கிறார், என்னடா இத்தனை நாள் வந்து யாருமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஒழுங்காக இல்லாமல் இருந்தவங்க இன்றைக்கி மட்டும் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாமே இது பண்ணுறாங்க அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்குது. அங்கேருந்து அவர் நடந்து போயிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறாரு. பார்த்தா அந்த கடை மூடி இருக்குது. இவருக்கு ஒரே ஏமாற்றம், என்னடா இன்றைக்கின்னு பார்த்து இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு இவர் மறுபடியும் நடந்து போயிட்டே இருக்காரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு தபால் பெட்டி நிலையம் பக்கத்தில் இருந்து ஒரு அர்ச்சகர் நடந்து வர்றாரு. அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பை இருக்குது. அவர் வந்து ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்டே வர்றதுனால ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் யோசித்து அவர்கிட்ட எதனா பைசா வாங்க முடியுமா யோசிக்கலாம் அப்படின்ட்டு அவரை கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு என்ன பேக் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் தபால் போடலான்னு போனேன், ஆனால் அதுக்குள்ளே போட முடியல, இந்த பேக் வந்து தடுத்துது, அதனால் நான் அதை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் ரெண்டுத்தையும் ஒன்றா போடலாம் அப்படின்னு பார்த்தா என்னால் போட முடியல, அதனால் வந்து நான் வந்து பெரிய தபால் நிலையத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை சேர்த்துடலாம் அப்படின்ற யோசனையில் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர்கிட்ட அர்ச்சகர் சொல்கிறாரு. அர்ச்சகர், இல்லை நீ இதை வந்து பொய் சொல்கிற, நான் நம்ப மாட்டேன், வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இதுதான் நடந்தது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ இந்த அர்ச்சகர் வந்து இதுதான் நடந்தது, ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வீதி வருது. அதில் வந்து இவருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த இடத்துல கடை வச்சுருக்காங்க. இப்போ நாம் இப்படி போனோன்னா எல்லோரும் என்ன ஏது அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்ற மாதிரி அர்ச்சகர் யோசிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம போலீஸ்காரர்கிட்ட காலில் விழுந்து கேட்டுடலாமா, இல்லைன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த காவல் நிலையத்துக்கு கிட்ட அப்படியே நெருங்கி போயிட்டே இருக்காங்க. நெருங்கி போயிட்டே இருக்கும்போது இந்த போலீஸ்காரரும் யோசிக்கிறாரு, என்னடா இவரும் அமைதியாக வராரு, இவர்கிட்டருந்து என்ன நம்ம வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. யோசிச்சுக்கிட்டே காவல் நிலையத்துக்கிட்ட போகும்போது அங்கே ஒரு கடைக்கிட்ட போயிட்டு பேசிகிட்ருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்தனால அதனால் இந்த மாதிரி பொருளுங்கள்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு பைசா இல்லை, அதுக்காக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய மனைவியும் வந்து இந்த மாதிரி பொண்ணோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக பைசாவோட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர்கிட்ட இவர் பேசிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் அர்ச்சகரும் போலீஸ்காரரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட போனதுக்கப்புறமா இந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ச்சகர்கிட்ட நீங்கள் போங்க, எதாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அர்ச்சகர் சொல்கிறாரு, இல்லை எதாக இருந்தாலும் இப்பயே முடிச்சிடலாம், ஒரு வழியாக முடிச்சுட்டா எனக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இல்லை நீங்கள் போங்க, இதை எதாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்கிறாரு. அர்ச்சகர் அங்கேயே நின்று யோசிக்கிறாங்க, ஏன் இவர் இப்படி இப்போ சொல்கிறாரு
அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு அர்ச்சகரை கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு நாளைக்கு போகிறதுனால என்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, பொண்ணுடைய போகிறதுனால நல்லா கொண்டாடுறதுக்காக 5 ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நானும் அதுக்காக தான் வேலைக்கு கிளம்புனேன், ஆனால் என்னால் அந்த பைசாவை எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் வந்து அர்ச்சகர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ வந்து அர்ச்சகர் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவர் அவர்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே இது பண்ணி பார்க்குறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு 5 ரூபா நோட்டை எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்க இந்த 5 ரூபாயை வச்சுக்கோங்க, உங்களுடைய பொண்ணுடைய பிறந்தனால நல்லா கொண்டாடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அப்போ போலீஸ்காரர் பூரிச்சு போய் அதை பார்க்குறாரு, என்னடா இவர் பைசா கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போ இந்த அர்ச்சகர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுடைய பிறந்தனால நல்லா கொண்டாடுங்க, நாளைக்கு வந்து இங்கே கோவிலுக்கே கூட்டிகிட்டு வாங்க, சிறப்பாக பிறந்தனால கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பணத்தை கொடுக்குறாரு. இவரும் கண் கலங்கி அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ச்சகர் சொல்கிறாரு, இந்த பணத்தை உங்களுக்கு சம்பளம் வந்ததுக்கப்புறம் 1ஆம் தேதி எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போலீஸ்காரர் நான் கண்டிப்பாக கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த அர்ச்சகர் வந்து, எனக்கு புரியுது உங்களுடைய நிலைமை அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அவர் அந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஏழ்மையான குடும்பம் மாத கடைசியில் ஒரு பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் சொல்கிறாங்க. ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு நம்ம உதவி செய்யணும். இந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை இந்த புக்கை போயிட்டு படித்து பாருங்கள். இந்த புக்கை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் அதை போய் நேரில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த புக்கை பற்றி ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.